என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் குழந்தையே. தர்மங்களில் தலையாயது உதவி, தேவைப்பட்டவர்களுக்கு உதவுவது, அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்படாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார். வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய். ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலும் வருந்தாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு. மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கின்றோம் என ஆராய்ந்து பார். தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமில்லை குழந்தையே. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே. கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை பரிபூர்ணமாக நம்பு. உன் பிரச்சனைகள் எதுவானாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு தங்கமே. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூர்ணமாக நம்பு. உன் உடல், மனம், செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கு செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே. உன் இதயமே எனது கோயில். உன் கவலையை போக்கி, உன் கண்ணீரை துடைக்க நான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். நான் உனக்கு வைத்த மூன்று சோதனைகளையும் நீ வென்றுவிட்டா. இனி நீ கேட்ட வரத்தையும் உனக்கு தப்பாமல் தரப்போகின்றேன் குழந்தையே. சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். உண்மையான அன்பில் அக்கறை மட்டுமல்ல, அரவணைப்பு மட்டுமல்ல, புரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, விட்டு கொடுத்தல் மட்டுமல்ல, சில கடுமையான கண்டிப்பும் கொடுமையான கோபங்களும் உரிமையுள்ள கட்டுப்பாடும் அழகான அவஸ்தையும் அடங்கி இருக்கின்றது குழந்தையே. எப்பொழுதும் நம் குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் சோதனைக்கு உட்படுத்த சிலர் கூடவே இருப்பார்கள். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே எவ்வாறு அந்த சோதனையை கடந்து வருகின்றாய் என்பதே. இன்று பணக்காரன் என்று துள்ளக்கூடாது. நாளையே ஏழையாக கூடும். இன்று ஏழை என்று வாடாதே, நாளையே பணக்காரனாகக் கூடும். நொடியில் மாற்றி காட்டி விடுவான் இறைவன். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதானே தவிர உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே. நீ சந்தோஷமாக இருக்க ஒரே வழி, எங்கு உனக்கு மரியாதை குறைகின்றதோ அங்கிருந்து அமைதியாக விலகிவிடு. எதிரிக்கு கூட கை குலுக்கு, ஆனால் துரோகியை நிமிர்ந்து கூட பார்த்து விடாதே. வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது. ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்புக்கு வேலையே இல்லை. தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உன்னை பற்றி புரிய வைக்க போராடி கொண்டிருக்காதே. உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் எவரும் இல்லை. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் நம் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமற்றதாகிவிடும். உன் மனதில் தெளிவான எண்ணம் இருந்தால் எவரது பேச்சினை கண்டும் கவலை கொள்ள தேவையில்லை. அனுபவம் என்பது உனக்கு என்ன நடந்தது என்பதல்ல, நடந்ததை கொண்டு நீ என்ன செய்தாய் என்பதே. எத்தனை பழகியும் நம் மீதான நம்பிக்கையை அவர்களுக்கு நம்மால் தர முடியவில்லை எனில் அவர்களிடம் இருந்து மொத்தமாக விலகிவிடுவதே சிறப்பு குழந்தையே. நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டால் உன்னை மீள முடியாதவாறு வீழ்த்துவது சுலபம். நேர்மையானவன் தன் மீது குறையென்று நொந்து சாகின்றான். போலியானவன் அடுத்தவர் மீது பழிசுமத்தி இன்பம் காண்கின்றான். அன்பும் வெறுப்பும் ஒரே ஆற்றல். அதனால்தான் அன்பு வெறுப்பாகவும் வெறுப்பு அன்பாகவும் மாறிவிடுகின்றது. கெட்ட உள்நோக்கத்துடன் கூறப்படும் உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானது குழந்தையே. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். சிந்தித்து செயல்படு குழந்தையே.
என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போலவே என்ன செய்யக்கூடாது என முடிவெடுப்பதும் அவசியம். குழந்தையே, மரியாதையை பெற தகுதியற்றவர்களுக்கும் அதை தாருங்கள். நாம் தரும் மரியாதை அவர்கள் குணத்திற்கு சன்மானம் அல்ல, நம் குணத்தின் பிரதிபலிப்பு. எதையும் அதிகம் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே. மண்ணை பிளந்து விதை வெளியே வர சில கடுமையான சூழ்நிலைகளை சந்தித்தால் தான் முடியும். வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே. உனது கண்ணீர் துளிகள் மிகவும் மதிப்பு மிக்கது. அதை தேவையில்லாதவர்களுக்காக வீணாக்காதே. நீ போகும் பாதையாவும் இனி சோலைவனமாய் மாறும். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இரு, அது உன் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாயிரு, அது உன் விவேகம். காலம் தாழ்த்தி செய்கின்ற உதவியும் தேவைப்படும் போது காட்டப்படாத அன்பும் துன்பத்தில் இருப்பவருக்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனற்றவையே. உங்களால் முடிந்ததை அப்போதே செய்து வாழுங்கள், அதுவே சரியான வாழ்வு முறையாகும். அன்பு குழந்தையே, தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல். வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். வருந்தாதே எனதருளா, உனக்கு நல்ல வாழ்வு உண்டாகும். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்று போகும். உன் மனதிடம் ஒரு குழந்தை போல் உறவாடு. அந்த குழந்தையிடம் மிகவும் அன்பான மரியாதையான வார்த்தைகளை கொண்டு உரையாடு. குறுகிய காலத்தில் உன் குழந்தை நீ சொல்வதை கேட்கும், நீயும் உன் குழந்தை சொல்வதை கேட்பார். நீ என்னை நம்பிவிட்டாய். உன்னை காக்க வேண்டியது எனது கடமை குழந்தையே. நீ கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான எல்லா சூழ்நிலைகள் அடுத்தடுத்து நடைபெறும் மாறுதல்களும் நீ எதிர்பார்த்த மனம் நிறைந்த வாழ்க்கையும் சந்தோஷமும் உன்னை நிச்சயம் வந்து சேரும். இது என் மனமார்ந்த ஆசீர்வாதம் உனக்கு. நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம் இது. நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் இது. எதை பற்றியும் நினைத்து கொண்டிருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்குவாயாக. உறவுகளில் மனிதனுடைய இஷ்டமே இல்லாமல் இறைவனை நேரடியாக வழங்கும் உறவுகள் தாய், தந்தை, சகோதர உறவுகள். மனிதனுடைய மந்த புத்தியும் இறைவனுடைய சொந்த புத்தியும் சம அளவில் தேடித்தரும் உறவு மனைவி கணவன் என்கின்ற உறவு. யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், விலகுவார்கள் என்று கால முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கின்றது. முழு பக்குவம் என்பது விரும்புவது கிடைக்காவிட்டாலும் விரக்தியடையாமல் இருப்பது தான். எந்த வேலையையும் நாளை நாளை என்று தள்ளி போடாதே. எதுவும் இல்லை என்று கலங்காதே. இல்லாதவன் தான் எதையும் பெறப்போகின்றவன். வாழ்க்கை ரசிப்பவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதல்ல. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டாய். ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே நீ கோவிலுக்கு போவாய். ஆயிரம் தடவை யோசித்து முடிவெடுப்பதை விட எடுத்த முடிவில் நிரந்தரமாக இருப்பதே அழகு. நேரத்திற்கு தகுந்த மாதிரி மாறாதே. உன்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை, உன்னை விட தாழ்ந்தவர் யாரும் இல்லை, உனக்கு சமமானவர் யாரும் இல்லை. நீ தனித்துவமானவன், மற்றவர்களும் அப்படித்தான் என்பதை புரிந்துகொள். இவ்வுலகம் முழுவதும் எவரும் நல்லவரும் இல்லை, முழுவதும் எவரும் தீயவரும் இல்லை. நல்லவரிலும் ஒரு தீயவன் உள்ளான், மற்றும் தீயவரிலும் ஒரு நல்லவன் இருக்கின்றான். எதற்கும் ஒரு முடிவு கொண்டு குழந்தையே. நல்லவர்கள் தோற்பதில்லை. உனது நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தவர்கள் தம் செய்கைக்கு வருந்துவர். இன்று முதல் நீடித்த பொறுமையை கைக்குள். கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். எண்ணில் ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகள். விரைவில் உன்னை துன்பத்தில் இருந்து மீட்டெடுப்பேன். தைரியமாக செயல்படு. முடிவை நான் தருகின்றேன். எனக்கு இன்னல்கள் கொடுத்தால் பொறுத்துக் கொள்வேன். எனது குழந்தைகளுக்கு யாரேனும் இன்னல்கள் கொடுத்தால் அவர்களை நான் சிதைத்து விடுவேன். உன்னிடம் ஒன்று கூறுகின்றேன் குழந்தையே. உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் இது. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப்போகின்றா.
நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்வேன் குழந்தையே. என்றும் உனக்கு நிழலாக நான் இருப்பேன். சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தியுங்கள். செயல்படும் போது உறுதியுடன் செயல்படுங்கள். விட்டு கொடுக்கும் போது மனநிறைவுடன் விட்டு கொடுங்கள். நீரிலிருந்து கற்றுக்கொள். ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும். ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும். காலம் உன்னை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும். தோற்றுவிடாதே. காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையே. தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும். அகந்தை தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர். அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே. அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது. தொண்டாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். படுத்தே இருப்பவனுக்கு பாகை பகையாகும். பேசியே திரிபவனுக்கு வாகை பகையாகும். பாகை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம். வாகை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை. இதுவும் கடந்து போகும் என்பதே. வாழ்க்கையில் வலி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் அதுவாக உன்னை விட்டு பிரிந்துவிடும். நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். புன்னகையோடு நிறுத்திவிடும். மற்றவர் வாழ்க்கையையும் அறியாதே. உன் வாழ்க்கையையும் விளக்காதே. அப்போது தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் குழந்தையே. எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன? காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. 5 நிமிடம் அமர்ந்து பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை குழந்தையே. ஆனால் இங்கு பேசத்தான் எவருக்கும் நேரமில்லை, மனமும் இல்லை. கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகின்றது. கோபப்படும் போதெல்லாம் நம் எதிரி வெற்றி பெறுகின்றார், நாம் தோற்றுப் போகின்றோம். கோபத்தை தூரகிரி குழந்தையே. நிதானமாக சிந்தித்து செயல்படும். என் வைரமே, சீக்கிரம் ஒரு நல்ல வழி பிறக்கும். நீ முழுமனதோடு கேட்டது அனைத்தும் நான் தருவேன். இது உறுதி குழந்தையே. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனிமேல் நல்லதே நடக்கும். உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன் கனவுகள் விரைவில் நனவாகும். ஏன் குழந்தையே, உன்னையே நீ ஏளனமாக கருதுகின்றா? நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. உனக்கு புரிய வைப்பதற்கே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றேன். பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் தூரப்படுத்தினேன். அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டி காட்டியுள்ளேன். பணம் என்பது தாள் மட்டும்தான். அது உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு தங்கமே. நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். என்னை நம்பு. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் தங்கமே. உன்னுடைய பணக்கஷ்டம் எல்லாம் தீரப்போகின்றது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான வாழ்க்கையை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு. உன்னை எனது அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன். நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.